ஓம் தத்தொருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதி யயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவாதிகளுக்கு பாக்கியவான்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அப்பட்டமான ஒரு மிகப்பெரிய நேர்த்தி பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானம் அதாவது ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம காதால் கேட்டிருப்போம் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி பகவான் மிகப்பெரிய கம்பீரத்தோடு பயிற்சியாக இருக்கிறாரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல அதே மாதிரி உங்களுடைய ஜென்மராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால திடீர் யோகங்களை சந்திக்கக்கூடிய இப்போ எதிர்ப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும்னு நிறைய பேர் நினைப்போம் ஆனால் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் நடுத்தர வாழ்க்கையாக இருந்தாலும் பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார பதவியில் இருந்தால் கூட இந்த மரண எதிர்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனால் அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் சேரக்கூடிய அல்லது பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்போடு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சந்தோஷமாகவே எடுத்துக்கலாம் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற விஷயத்துல நீதிவான் அப்படிங்கிற விஷயத்துல நிச்சயமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்க பக்கம் இருக்கக்கூடிய ஞாயங்களையும் உங்க பக்கம் இருக்கக்கூடிய நேர்மைகளையும் உங்க பக்கம் இருக்கக்கூடிய தர்மங்களையும் நிச்சயமாக எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தோடு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே எடுத்துக்கலாம் பயிற்சியாக இருக்கக்கூடிய சத்துரு ஸ்தானத்தில் ருண ரோக ஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய கடன் ஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானோடு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் கூட அந்த கடன் தொலையிலிருந்து அதாவது கனவு கண்ட மாதிரி கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே இந்த சனி பயிற்சி கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் ஒரு சில வீடுகளில் வந்து அதாவது பசங்களுக்கு இளம் வயசில் உள்ளவர்களுக்கு சரியான உத்தியோகம் கிடைக்கும் இருந்தாலோ அல்லது சரியான தொழில் அமையாமல் இருந்ததுனாலோ அல்லது சரியான திருமணம் அமையாமல் இருந்ததுனாலோ அல்லது சரியான வாழ்க்கை வாழாமல் இருந்தாலோ பெரியவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ திண்டச்சோறு அப்படிங்கிற பெயரை வந்து உபயோகப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அந்த திண்டச்சோறு அப்படிங்கிற பெயரை வந்து அடியோடு மாற்றி மிகப்பெரிய அளவுக்கு அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய குடும்ப வாரிசு என்று உங்களை வந்து குதர்க்கமாக காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்போடு இந்த சனிப்பயிற்சி அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிச்சயமாகவே நம்பலாங்க நட்புக்களை பொறுத்தளவுக்கு உப்புக்காகாத நட்புகள் தானாகவே விளையிறோம் அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து ஏதாவது ஒரு வகையில் விடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கோம் உங்களுடைய கடன் அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் மற்றவங்க வாங்கின கடனுக்காக நீங்கள் ஜாமீன் போட்டிருப்பீங்க இல்லையா அந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது தொலை தொல்லைகள் இருக்கலாம் அந்த தொல்லைகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான சூழல் அதிகமாகிட்டு இருக்கும் உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா திடகாத்திரமான திரேகம் கிடைக்கும் தீர்க்கமான ஆயுள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும் உடை நடை பாவனைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நடக்கிற நடையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்பீரமும் வீரமும் தெரிய ஆரம்பிக்கும் சில பேருடைய முகத்தை பார்த்தாலே சொல்லுவாங்க இல்லையா இவருடைய முகத்தில் வந்து களை இருக்குது அப்படிங்கிறத விட இவருடைய முகத்தில் தேசஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தேசஸ் நிறைந்த அதாவது அதிர்ஷ்டம் நிரம்பிய கடாட்சம் உங்களுடைய முகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகு நிலையம் போனாலும் போகாவிட்டாலும் ஒரு அழகு தேச நிச்சயமாக கிடைக்கக்கூடிய கௌரவம் இந்த தனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுத்துரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் சிம்மராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் ரொம்ப நாளாகவே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாங்கிற எண்ணம் இருக்கும் ஆசை இருக்கும் அதற்கான முயற்சி இருக்கும் ஆனால் பலிதமாக அமர்ந்திருக்கலாம் இப்போ வந்து உங்களுடைய அரசியல் ஆசை அனைத்துமே அப்பட்டமாக நிறைவேறும் அதுவும் சாதாரண அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க சந்திக்க முடியும் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ராஜயோகத்தை வாழ்க்கையில் வந்து அனுமதிக்கூடிய பாக்கியத்தை இந்த நீதிவானாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க பொதுவாக எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் பெரியவங்க தான் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க பெரியவங்க தான் நம்மளை வந்து வழிநடத்தி செல்லுவாங்க ஆனால் அந்த பெரியவங்களுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகளும் சூழ்நிலைகளும் அதிகரிக்கும் புத்தி வந்து கூர்மையோடு வேலை செய்யும் சக்தியோடு உழைக்கிறீங்க அப்படிங்கிறத விட அதாவது புத்தியோடு உழைக்கக்கூடிய பாக்கியத்தை அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இறை பக்தியும் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு கடந்த காலங்களில் எத்தனையோ சாமி கும்பிட்டோம் எவ்வளவோ நல்லது செஞ்சோம் எவ்வளவோ தர்மம் பண்ணோம் எவ்வளவோ அன்னதானம் பண்ணணும் நமக்கு நல்லது நடக்கலையே அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அதற்கெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களும் கடந்த காலங்களில் நீங்கள் வச்சுக்கிட்ட வேண்டுதலுக்கான மிகப்பெரிய நன்மைகளும் இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுப்பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ராஜயோகங்களையும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் எதனால் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி மகர ராசியில் வந்து சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய கூடிய சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா விதத்திலும் நன்மை கிடைக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது நான்கு தான் நான்கு திசைகளிலும் நன்மை கிடைக்குது அப்படிங்கறத விட எட்டு திசையிலும் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆறாம் எடுத்த சனி பகவான் அற்புதமாகவே இருந்துட்டு இருக்கிறாரு சங்ககால பாடல் கூட ஆறில் சனி வந்தால் ஆதாய வரவுண்டு சீரும் சிறப்பும் வரும் செல்வாக்கு கூடி வரும் போராட்டம் வெற்றி பெறும் புது வீடு மனை வாய்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சங்ககால பாடலாக சொல்லி வச்சிருக்குதுங்க எடுத்த பக்கமெல்லாம் ஆதாயம் மறந்துகிட்டு இருக்கும் நீங்கள் சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டால் வருமானம் வருது அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்டவர்களுக்கு கூட வருமானமும் அதற்கு மேலான வெகுமானமும் நிச்சயமாகவே கொடுத்துட்டு இருக்கோம் எந்த இடத்துக்கு போனால் கூட நீங்கள் விசிட்டிங் கார்டு கொடுக்காமலேயே உங்களுக்கு முகவரி கிடைக்கக்கூடிய உங்களுக்கு பிரபலியம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய முகத்தை பார்த்தாலே மதிப்பு தரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் நீங்கள் போராட்டம் செய்து வெற்றி கிடைக்கிது அப்படிங்கிறத விட போராட்டம் செய்யாமலேயே வெற்றிகளை தொட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்து சீரும் சிறப்பமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட அதை சார்ந்த அதை எடுத்து மற்ற விஷயங்களில் கூட உலக விஷயங்களில் கூட சூட்சமமான விஷயங்களில் கூட மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய நுணுக்கங்களையும் சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கியம் வியாபாரிகளுக்கு வசூலாகும் சாதாரணமாக பாதையோரம் சின்ன சின்ன கடை வச்சிங்கன்னு வைங்களே கண்டிப்பாக ஒரு சின்ன கடையாவது சொந்தமாக ஒரு சின்ன கட்டடமாவது சொந்தமாக வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆறாம் இடத்த சனி பகவான் நிச்சயமாக கொடுத்துருவாருங்க புதிய கடை அல்லது சின்ன கடை வாங்குறீங்க அல்லது புதிய சொத்து வாங்குறீங்க அப்படிங்கிறத விட கடன் இல்லாமலேயே அந்த சின்ன கடை அந்த புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க ஆறாம் இடத்துல ஸ்தான பலத்தோடு ஆட்சி பலத்தோடு மகர ராசியில் வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அரசியல் ரீதியாக ரொம்ப நாளாகவே அரசாங்க வேலை கிடைக்கல அப்படின்னு உள்ளவங்களுக்கு அரசாங்க வேலை தேடி வரும் அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அதாவது குடும்பத்தை விட்டு இருந்திருப்பாங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒரே ஊரில் பணிபுரியக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த கவலையெல்லாம் அடியோடு விலகி நிச்சயமாக சொந்த ஊருக்கு மாற்றலாகக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடும் சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால நல்ல மனநிலையை கொடுக்கக்கூடியது பொதுவாக இரவு நேரங்களில் தூக்கம் வரும் சொல்லுவாங்க அந்த இரவு நேரங்களில் கூட நல்ல முறையில் சிந்திக்கக்கூடிய பாக்கியங்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பார் வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது நம்ம வந்து தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ சொந்த உபயோகத்திற்காகவோ ஒரு வாகனம் வாங்கினீங்க அப்படிங்கிறத விட அந்த வாகனம் ஆடம்பரமான வாகனமாக வாங்கக்கூடிய அடுத்தவங்களுக்கு முன்னாடி அந்த வாகனம் கூட கௌரவமாக அமையக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும் இன்னும் சில ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் சாதாரண வாடகை ஆட்டோவோ அல்லது வாடகை டாக்ஸி ஓட்டிகிட்டு வந்திருக்கலாம் அவங்க வந்து கண்டிப்பாக சொந்த டாக்ஸி வாங்கக்கூடிய சொந்த ஆட்டோ வாங்கக்கூடிய சொந்த வாகனத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு ஏற்கனவே சொந்த வாகனம் வச்சுருக்கிறவங்க அதிகபட்ச வாகனம் வாங்கி நிறைய பேருக்கு வாகனத்தை வந்து வாடகைக்கு விடக்கூடிய ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சீரும் சிறப்பமாக மேன்மைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்டு கணக்கு பார்த்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட கணக்கு பார்க்காம செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் வாங்கும் பொழுது இது என்ன விலை அப்படின்னு பார்த்தோ அல்லது கேட்டோ வாங்கிறதுக்கு பதிலாக என்ன விலையாக இருந்தாலும் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் தன வரவுகளும் நிச்சயமாக அதிகரிக்கும் அதன் மூலமாக மன சந்தோஷம் மிகுதியாகும் இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் தன்னுடைய ம சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்து உங்களுடைய அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால அதாவது இரவு நேரங்களில் தூக்கமின்மை அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது எவ்வளவு தான் நம்ம உழைப்பு இருந்தால் கூட அந்த உழைப்புக்கு தகுந்த ஓரளவு நிம்மதி அந்த உழைப்புக்கு தகுந்த ஓரளவு ரெஸ்ட்டு ஓய்வு எடுக்கணும் இல்லையா அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய சூழலில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி ஆட்சி பலத்தோடு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு பல் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு சில நோய்கள் வந்துகிட்ருக்கோம் ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலேயே பல் எடுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ வேலை வந்து பார்த்திங்கன்னா பல் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கடவா பல் எடுக்கிறது அதாவது மறைமுகமாக இருக்கக்கூடிய பல் எடுக்கிறது அப்படிங்கிறத விட முன்பக்கம் இருக்கக்கூடிய ராஜபல்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ராஜபல் அடிபடக்கூடிய அல்லது ராஜபல்லவே எடுக்கக்கூடிய அல்லது ராஜபல்ல எடுத்துட்டு வேறுபல் பொருத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு அதற்காக நீங்கள் எல்லா விஷயங்களிலும் ஓரளவு கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் வாகன சம்மந்தப்பட்ட பயணங்களில் வகையான கவனம் எடுத்துக்கிறது நல்லதாக எந்த நேரமாக இருந்தாலும் எல்லா நேரமே கவனம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வாகனத்தை எடுக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடமாவது உங்களுடைய இஷ்ட இஷ்டத்தையோ குலதெய்வத்தையோ நினைச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரியான நல்ல பலன்களை வழங்கக்கூடிய இந்த சனி பகவான் அதாவது ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து அதுவும் தன்னுடைய சொந்த வீடாகிய மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றோடு இருந்து மகர சனிக்கு நிகர சனி இல்லை சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அரும் பெரும் சிறப்போடு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் சிம்ம ராசிக்கு இந்த மாதிரி நல்ல பலன்களை வாரி வாரி வழங்குகிறார் எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால இதே சனி பகவான் எந்த ராசி கட்டத்தில் எந்த கிரகம் அல்லது பாவ கிரகத்தோடு இருந்து எந்த மாதிரியான எந்த மாதிரியான ஆட்சி அல்லது உச்ச பலம் பெற்றுகிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி சனி பயிற்சி பல பலன்கள் மாறுபடும் விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவோடு